ஓட்டிசலி. இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். போரிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய ஜன்சூராஜ் அமைப்பை வரும் அக்டோபர் 2 கட்சியாக மாற்றப் போவதாக அதிரடியாக அறிவித்துள்ளார். அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுத்து வந்த அவர் நேரடி அரசியல் கட்சியை தொடங்க இருப்பது இந்திய அளவில் பேசுபொருளாகியுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் பீகார் தேர்தலை மனதில் வைத்தே அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். இந்நிலையில் பிரசாந்த் கிஷோர் சாதிப்பாரா என பார்ப்பதற்கு முன்பாக அவர் கடந்து வந்த பாதை குறித்து பார்ப்போம். தேர்தலில் வெல்ல வியூகங்களை வகுப்பதற்கு நிறுவனங்கள் இருக்கின்றன, நிபுணர்கள் இருக்கிறார்கள் என்பதே இங்கு பலருக்கு பிரசாந்த் கிஷோர் என்கிற பெயரை கேள்விப்பட்ட பிறகுதான் தெரிந்திருக்கும். ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு கட்சி ஆட்சியை பிடித்துவிட்டாலே அதன் பின்னணியில் PK தான் இருப்பார் என அவர் ஒப்பந்தம் செய்யாத வேலை செய்யாத கட்சிகளின் வெற்றிகள் கூட அவரின் பெயரில் போகிற போக்கில் வரவு வைக்கப்படும். காரணம், தேர்தல் அரசியல் களத்தில் பிரசாந்த் கிஷோர் என்னும் பெயர் ஆரம்ப காலத்தில் ஏற்படுத்திய தாக்கம் அப்படி. பீகாரை சொந்த மாநிலமாக கொண்டவர் பிரசாந்த் கிஷோர். அடிப்படையில் பொறியாளரான இவர் ஐக்கிய நாடுகள் சபையில் பொது சுகாதாரம் சார்ந்த பணிகளில் 8 ஈடுபட்டு வந்தார். பொது சுகாதார ஆர்வலரான இவர் மேற்கு ஆப்பிரிக்காவின் சாட் நகரில் ஐக்கிய நாடுகள் சபையின் உதவி மையத்தை தலைமை தாங்கி நடத்தினார். இந்தியாவுக்கு அவர் மீண்டும் வருவதற்கும் அரசியலில் அவர் கால்பதிப்பதற்கும் முக்கியமான காரணமாக அமைந்தது இந்தியாவின் பொருளாதார வளம் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு குறித்து அவர் உருவாக்கிய ஆவணம்தான். அது இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. அப்போது குஜராத் மாநில முதல்வராக இருந்த நரேந்திர மோடியின் கவனத்தை அது அதிகமாக ஈர்க்க அவருடன் ஒரு காஃபி சந்திப்பு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த சந்திப்பின் முடிவிலேயே அவர் மோடியின் படையில் ஒருவராக மாறினார். முதலில் குஜராத் மாநில அரசின் சுகாதார கொள்கைகளை வகுக்க நியமிக்கப்பட்ட அவர் 2012 சட்டமன்ற தேர்தலின் போது மோடியின் தலைமை தேர்தல் வியூக வகுப்பாளராக மாறினார். அப்போது 3D ஹோலோகிராம் உதவியோடு ஒரே நேரத்தில் 54 பேரணிகளில் பங்கேற்கும் வகையில் வியூகம் அமைத்தார். அது மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது. அதைத் தொடர்ந்து 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக மோடி முன்னிறுத்தப்பட அப்போதும் பிரசாந்த் கிஷோரின் வியூகங்கள் தேவைப்பட்டது. அதற்காகவே CAG என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதன் இயக்குநராக பிரசாந்த் கிஷோர் நியமிக்கப்பட்டார். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை இந்திய அளவில் கொண்டு சேர்த்ததில் பிரசாந்த் கிஷோரின் பங்களிப்பு மிக அதிகம். அந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியையும் பிடித்தது. ஆனால் தேர்தல் முடிந்த சில காலத்தில் பாஜக தலைமைக்கும் அவருக்கும் கருத்து மோதல் உண்டாக CAG-யிலிருந்து வெளியேறுகிறார் பிரசாந்த் கிஷோர். பாஜகவை தோற்கடிப்பதே லட்சியம் என கங்கணம் கட்டி கொண்டு ஐபேக் என்கிற புதிய நிறுவனத்தை உருவாக்குகிறார் கிஷோர். அந்த நேரத்தில் பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி முறிந்து நிதிஷ்குமார் தனித்து போட்டியிட அப்போது நிதிஷ்குமாருக்காக வேலை செய்தார் பிரசாந்த் கிஷோர். தொடர்ச்சியாக நிதிஷ்குமார் பீகாரின் முதல்வர் ஆனார். ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் துணைத் தலைவர் பொறுப்பு கிஷோருக்கு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2017 நடைபெற்ற உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப் மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு வேலை செய்தார் பிரசாந்த் கிஷோர். உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் அகிலேஷ் கூட்டணி தோல்வியை தழுவினாலும் பஞ்சாபில் வெற்றியை பெற்றது. அதில் PK-வின் வியூகங்கள் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2019 ஆந்திராவில் YSR காங்கிரஸ் கட்சிக்கு வேலை செய்ய அங்கு மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் ஜெகன். தொடர்ந்து 2020 டெல்லியில் ஆம் ஆத்மிக்கும், 2021 மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும், தமிழ்நாட்டில் திமுகவிற்கும் வேலை செய்தார் PK. அனைத்து மாநிலங்களிலும் அவர் வேலை செய்த கட்சிகள் வெற்றி வாகை சூடின. பிரசாந்த் கிஷோர் வேலை செய்த கட்சிகள் அனைத்துமே ஆட்சியை பிடித்துவிட்டன என சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பான்மையாக அப்படித்தான். தவிர வெற்றி பெற வாய்ப்புள்ள கட்சிகளுக்கு மட்டுமே PK வேலை செய்வார் என்கிற விமர்சனங்களும் அவர் மீது உண்டு. தேர்தல் வியூக வேலைகளில் இருந்து விலகப் போவதாக அறிவித்தார் பிரசாந்த் கிஷோர். தொடர்ந்து அவர் காங்கிரஸ் கட்சியில் இணையப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகின. காங்கிரஸ் தலைவர்களையும் சந்தித்து பேசினார். ஆனால் அவர் காங்கிரஸில் இணையவில்லை. இந்த நிலையில் May 2, 2022 ஜன் சூராஜ் என்னும் அமைப்பை தன் சொந்த மாநிலமான பீகாரை மையமிட்டு உருவாக்கினார் பிரசாந்த் கிஷோர். பீகாரில் பல்வேறு இடங்களுக்கு பாத யாத்திரை சென்றார். வரும் அக்டோபர் 2 அதை அரசியல் கட்சியாக மாற்றப்போவதாக அறிவித்துள்ளார். தவிர அடுத்த ஆண்டு நடைபெறும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார். சமீபத்தில் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் தனது கட்சி மக்கள் அரசாங்கத்தை அமைக்கும், கட்சி தொடங்கிய முதல் நாளிலேயே 1 உறுப்பினர்களை கொண்ட முதல் கட்சியாக ஜன் சூராஜ் கட்சி இருக்கும், புதிய கட்சி வரலாற்றில் இடம் பிடிக்கும், இந்த கட்சி எந்த ஒரு குறிப்பிட்ட சாதி குடும்பம் அல்லது சமூகத்திற்குள் நின்று விடாது, இது பீகார் மக்களின் கூட்டு முயற்சி என பேசியிருந்தார். தவிர கட்சியை யார் வழிநடத்துவது போன்ற மற்ற விவரங்கள் உரிய நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்தார். அவரின் கட்சியில் பீகாரைச் சேர்ந்த பல முன்னணி அரசியல் தலைவர்கள் இணைந்து வருகின்றனர்.
பிகேவின் இந்த புதிய அரசியல் பிரவேசம் 2015 முதல்வராக பதவி வகித்து வரும் நிதிஷ்குமாருக்கு நெருக்கடியை தருமா, இல்லை ஆட்சி கனவோடு பீகாரில் வளர்ந்து வரும் பாஜகவிற்கு நெருக்கடியை தருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபிட்டான போட்டிசல் இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசல் இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போரிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.